வணக்கம். இன்றைக்கி நம்மளோட பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இருக்காங்க. அரசியல் சார்ந்த நிறைய விஷயங்கள் நம்ம இன்றைக்கி அவரோட பேச போகிறோம். வணக்கம் சார். ஸோ இப்போ ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் பொறுத்தளவில் மேஜர் பார்ட்டிஸ் எல்லாருமே அவங்களோட கேண்டிடேட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ கடைசியாக அதிமுகவும் தென்னரசு அப்படின்ற ஒரு கேண்டிடேட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே ஒரு எம்எல்ஏவாகவும் இருந்திருக்கு. ஸோ இப்போ களம் வந்து சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரும் களத்தில் இறங்கி முக்கியஸ்தர்கள்லாம் வந்து பிரச்சாரம்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ ஏடிஎம்கே இன்றைக்கு காலில் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க ஓவரால்? இல்லை, அதாவது வந்து இது வந்து அதிமுகவுடைய அந்த இரண்டு பிரிவுகளாக இருக்கிற ஓபிஎஸ் இபிஎஸ் அந்த பிரிவுகள்லேருந்து ஒரு பார்வை இருக்குது, பாஜக தரப்புலேருந்து ஒரு பார்வை இருக்குது. ஸோ திமுக காங்கிரஸ் கூட்டணி ஒரு பலமான கூட்டணியாக களத்திலே ஏற்கனவே வேலை செஞ்சுருக்கிறத பார்க்குறோம். இவங்க ஓபிஎஸ் இபிஎஸ்க்கான அந்த அவங்களுக்குள்ள கட்சி யார் பக்கம் இருக்குது அப்படின்ற விஷயங்களில் ஒரு போட்டி நடந்துருக்கிறத பார்க்குறோம். அதில் இபிஎஸ் வந்து இந்த இடத்துல களத்தில் குதித்து தான் தான் கட்சி, தனக்கு தான் மக்கள் ஆதரவு இருக்குது, தனக்கு தான் தொண்டர்கள் ஆதரவு இருக்குதுன்னு நிரூபிக்கிற ஒரு விஷயமா முன்னாடி இறங்கி ரொம்ப வேக வேகமாக போயிட்டுருக்காரு. ஓபிஎஸ்க்கு ஒரு தயக்கத்தோடையே வந்து பாஜகவை உள்ளே இழுத்து விட்டார். பாஜக வந்து போட்டி போட்டால் நம்ம அவங்கள ஆதரிச்சுட்டு தப்பிச்சு எல்லாம் பார்த்தாரு. பாஜக போட்டி போடுற மாதிரியான எண்ணத்தில் இல்லைன்னு நினைக்கிறேன். அவங்க இந்த ரெண்டு பேரில் யாரையுமே ஆதரிக்கிற எண்ணத்தில் இல்லை, ஒரு நடுநிலை வைக்கணும்னு ஒரு எண்ணத்தில் இருக்காங்க. அவங்களுடைய பார்வையில் ரெட்டை இலச்சினம் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் ஆதரவுனு சொல்லியிருக்காங்க. ஆனால் ரெட்டை இலச்சினம் யாருக்கும் கிடைக்காதுன்றதான் நடக்கிற விஷயங்கள்லேருந்து நமக்கு தெரிய ஒரு விஷயமாக பார்க்குறோம். அதனால் வந்து இதில் வந்து இபிஎஸ் பொறுத்த மட்டும் இன்றைக்கி வந்து தேர்தல் அலுவலகம் திறந்து அவர் கிட்டத்தட்ட வந்து ஒரு பேனர் போட்டிருக்காரு. என்ன போட்டிருக்காருன்னா, தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணின்னு போட்டிருக்காரு. ஆக்சுவலாக தேசிய ஜனநாயக கூட்டணி தான் அவங்க அமைப்பு, என்டிஏ. அது என்டிஏ இல்லாத தேசிய ஜனநாயக முற்போக்கு ப்ரொக்ரெசிவ் அலையன்ஸ்னு போட்டார். நேஷனல் டெமோக்ராட்டிக் ப்ரொக்ரெசிவ் அலையன்ஸ்னு போட்டார். அப்போ நான் வந்து என்டிஏ கூட்டணியில் இல்லை, பாஜக தரப்பில் தொடர்ந்து சொல்கிறதுனா என்டிஏ இருக்குது தமிழ்நாட்டில் அப்படின்னு சொன்னாங்க. அது இல்லை அப்படின்னு அவர் போட்டார் அவர். ஆனால் அந்த அறிக்கையில் வந்து ஒரு அதிமுக கேண்டிடேட் தான் போட்டிருக்காரு, என்டிஏ கேண்டிடேட்னு இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ அதிமுக கேண்டிடேட் அங்கே நிற்கிறாரு, என்டிஏல தான் இல்லைன்றதையும் அங்கே சொல்லிட்டாரு. எனக்கும் பன்னீருக்கும் நடக்கிற போட்டியில் நீங்கள் தலையிடாதுன்னு எங்கள் ஏரியாவுக்குள்ளே வராதுன்னு பாஜகவுக்கு ஒரு செக் வச்சுருக்காரு அவர். நாங்கள் எங்கள் தகராறு தீர்த்துக்கிறோம், நான் அதிகமான ஓட்டு வாங்கி நான் தான் அதிமுகன்னு நிரூபிச்சிக்கிறேன், நீங்கள் உள்ளே வராதிங்க, நீங்கள் வேடிக்கை பாருங்கள் போகணுன்ற மாதிரி பாஜகவை தடுத்து நிறுத்திட்டார். ஸோ அவரை பொறுத்த மட்டும் களத்தில் குவிச்சு சின்னம் தனிச்சின்னமோ இல்லை ரெட்டையிலேயே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஸோ தனிச்சின்னத்தில் போட்டி போட்டு நிற்கிறார். அந்த தென்னரசு வந்து அந்த குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்தவர், அவங்க வந்து ஒரு 20,000 பேர் அங்கே இருக்காங்க. அது எடப்பாடி ஜாதியை சேர்ந்தவர் அவர். கிட்டத்தட்ட அவருக்கு என்ன மாதிரியான ஓட்டுகள் கிடைக்கும்ன்றது சொல்ல முடியாது. அதே மாதிரி அங்கே பெரும்பான்மை கம்யூனிட்டி வேற ஒரு கம்யூனிட்டி இருக்குது. அந்த கேண்டிடேட்டை ஓபிஎஸ் போட்டார்னா அது என்ன என்ன மாதிரி அவருக்கு என்ன மாதிரி ஓட்டு வரும்னு சொல்ல முடியாது. பட் எப்படி பார்த்தாலும் இபிஎஸோட குறைவாக தான் ஓபிஎஸ் ஓட்டு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இபிஎஸுக்கும் திமுக காங்கிரஸ் கேண்டிடேட்டுக்கும் உள்ள கேப் எவ்வளோ குறையுது அல்ல அதிகமாகன்றதை நம்ம பிரச்சாரத்தின் போது தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ பாஜக வந்து ரெண்டு பேருக்கும் பொதுவான ஒரு ஆளாக இருப்பாங்க, வேடிக்கை பார்ப்பாங்கன்றது தான் இருக்குது. அவங்களுக்கு ஒரு நப்பாச இருந்தது முதல்ல போட்டி போடலான்ட்டு. அவங்க என்ன நினச்சாங்க, போட்டி போட்டு நமக்கு ரொம்ப குறைவான ஓட்டு வந்தால், 4வது இடம் 5வது இடம் வந்தால், ஏற்கனவே 1 வருஷமாக கட்டி அமைச்சிருக்கிற அந்த வளர்ந்துட்டோன்ற ஒரு விஷயம் வந்து அடிபட்டு போயிடுன்ட்டு பயந்துட்டு பேசாமல் இருக்காங்க. ரைட். இப்போ கேள்வி என்னென்னா, இபிஎஸ் அவர்கள் அவர் சைட்லேருந்து கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஓபிஎஸ் அவர்கள் ஏன் இன்னும் பண்ணலன்றது ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் எப்போவுமே போனதுமே சொல்லியிருந்தீங்க, இப்போ இபிஎஸ் அவர்கள் ஒரு விஷயம் பண்ணால் அதுக்கு ரியாக்ஷன் வந்து ஓபிஎஸ் அவர்கள் குயிக்காக ரியாக்ட் பண்ணி வேறு விஷயங்கள் பண்ணுறாரு. ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக ரியாக்ட் தான் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி. ஸோ இதுக்கும் ரியாக்ஷன் இருக்கும், அடுத்து அவங்களும் கேண்டிடேட். ஆமாம், அவரும் கேண்டிடேட்டை போட வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவார். ஏன்னா எந்த இடத்துல அவர் வந்து இபிஎஸோட அந்த கவுண்டர் ஆக்ஷன் சரியாக எடுக்கலைன்னா அந்த இடத்துல அவர் பின்னடைவை சந்திப்பார். அவருடைய பாயிண்ட் என்ன, தான் வந்து ஒருங்கிணைப்பாளராக இருக்கேன், அதிமுக என்னோடய கண்ட்ரோலில் இருக்குது, நீங்கள் இணை ஒருங்கிணைப்பாளர் போஸ்ட்டை ரிசைன் பண்ணிட்டீங்க, ஸோ கட்சி என் பக்கம் தான் இருக்குன்றது அவருடைய வாதம். ஸோ அப்படி சொல்கிறவர் வந்து இபிஎஸை வந்து எல்லா ஸ்டேஜ்லையும் கவுண்டர் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கார். அது கோர்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை மக்கள் மன்றமாக இருந்தாலும் சரி, ரெண்டு இடத்துலையுமே. இப்போ மக்கள் கோர்ட்லேயும் வந்து பெஞ்சுக்கு எதிராக தீர்ப்புக்கு எதிராக போனார். அந்த மெயின் பெட்டிஷன் விசாரித்தாங்க, தீர்ப்பை பெண்டிங்கில் வச்சுட்டாங்க, ஒரு இடைமனு போட்டாங்க. இடைமனுவில் வந்து சின்னம் யாருக்குன்றது தீர்மானிக்கணும்னு போட்டாங்க. அது நாளைக்கோ நாளைக்கோ வருது. அது ஆக்சுவலாக அதில் எலெக்ஷன் கமிஷன் பெரும்பாலும் இந்த ஷார்ட் கேப்பில் தீர்மானிக்க முடியாது. ஏன்னா நீங்கள் ரெட்டையிலேயே வந்து யாருக்கா ஒருத்தரை கொடுத்தா கூட கட்சி அவர் கொடுத்த மாதிரி ஆகிடும் கட்சியில். அதுக்கப்புறம் மெயின் பெட்டிஷனில் தீர்ப்புன்றது வந்து முன்னாடியே டிசைட் பண்ண மாதிரி ஆகிடும் அது. ஸோ அதனால் வந்து இதில் எப்படி முடிவெடுப்பாங்க, எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாது. ஸோ இந்த இடைத்தேர்தலுக்கு ரெண்டு பேருக்கும் சுயேட்சை சின்னத்தை கொடுத்துடலாம். நான் அந்த மெயின் பெட்டிஷனுக்கு தீர்ப்பு வந்த பிறகு நீங்கள் ஃபைட் பண்ணிக்கோங்க, யார் பாதிக்கப்படுறீங்களோ அவங்க எப்படி ஃபைட் பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்கன்ற மாதிரி எலெக்ஷன் கமிஷன் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். சுப்ரீம் கோர்ட்டும் கிட்டத்தட்ட எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லுதோ சின்னத்துக்கான ரைட்லாம் கொடுக்கறதுக்கான ரைட் அவங்களுக்கு தான் இருக்கிறதுனால அவங்களும் அதை மாதிரி தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒருத்தருக்கு கொடுத்துட்டிங்கன்னா கட்சி அவங்ககிட்ட கொடுத்தா மாதிரி ஆகிடும், அப்போ இன்னொருத்தர் வந்து பாதிக்கப்படுவார். அப்போ ஒரு மெயின் பெட்டிஷனை விசாரிச்சுட்டு தீர்ப்பு நிலையில் இருக்கும்பொழுது இந்த மாதிரியான ஒரு இடைக்கால மனு தீர்ப்பு வரது வந்து ஒரு கட்சிக்கு பாதகமாக இருக்கும். அதனால் ரெண்டு பேருக்கும் பொதுவான விஷயன்றது சுயேட்சை சின்னம் கொடுக்கறதா தான் இருக்கும். அதனால் சுயேட்சை சின்னம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து இபிஎஸ் வந்து சுயேட்சை சின்னம் கிடைச்சாலும் அவர் போட்டி போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதான் நான் பார்க்குறேன். அதனால் இபிஎஸ் வந்து கேண்டிடேட் ஓபிஎஸ் வந்து கேண்டிடேட்டை கண்டிப்பாக இப்போ அனௌன்ஸ் பண்ணுவார்.
அவர் அனௌன்ஸ் பண்ணுற கேண்டிடேட் வந்து நிச்சயமாக பெருமான்மை, இவங்க வந்து ஒரு கம்யூனிட்டி பண்ணுறாங்கன்னா அவர் இன்னொரு கம்யூனிட்டி முதலியார் கம்யூனிட்டி அங்கே அதிகமாக இருக்குது. அதுலேருந்து கூட ஒரு கேண்டிடேட் அவர் அனௌன்ஸ் பண்ணலாம். அவர் எப்படி அனௌன்ஸ் பண்ணாலுமே வந்து எந்த கட்டத்துக்கு, ஆனால் வந்து ஓபிஎஸ் வந்து பாஜகவை பகிர்ச்சிக்க மாட்டார், இபிஎஸும் பாஜகவை பகிர்ச்சிக்கிற லெவலில் இல்லை. இபிஎஸ் என்ன சொல்கிறாரு, இது ஒரு ரீஜனல் லெவலில் நடக்கிற ஒரு இடைத்தேர்தல், இது இதில் நான் வந்து பன்னீரோட ஒரு பஞ்சாயத்தில் இருக்கேன், நான் அதை சரி பண்ணிக்கிறேன், நீங்கள் தலையிடாதீங்க, நாங்கள் எங்கள் பிரச்சனையை நாங்கள் தீர்த்துக்கிறோம், அதனால் நீங்கள் தலையிடாதீங்க, இது வந்து அதனால் வந்து நான் ஒரு தனி அணி ஃபார்ம் பண்ணிட்டேன், என்டிஏக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, இதெல்லாம் இபிஎஸ் கூட இதெல்லாம் பாஜகவுடைய சம்மந்தத்தோடு தான் பண்ணியிருப்பார் என்னோடய கருத்து, அவங்ககிட்ட சொல்லிட்டு தான் பண்ணியிருப்பேன். ஏன்னா இபிஎஸ்க்குலாம் பாஜக விட்டு வெளியுறதுக்கான தைரியெல்லாம் கிடையாது. இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே இந்தியாவின் அடுத்த பிரதமர் மோடி தான்னு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒருமித்த குரலில் இபிஎஸும் ஓபிஎஸும் கொடுப்பாங்கன்றது என்னுடைய நம்பிக்கை. ஆனால் அப்படி பாஜகவோட சம்மந்தத்தோடு தான் அவர் பண்ணுறாருன்னா பாஜக டைரெக்டாக இபிஎஸ் சப்போர்ட் பண்ணலாமே. சில அரசியலில் சில விஷயம்லாம் வந்து நீங்கள் தனியாக பண்ணும்போது அவங்க இப்போ ஓபிஎஸ் வெளிப்படையாக பாஜகவோட இணைஞ்சிருக்கிற மாதிரி தோற்றத்தை கொடுக்குறார். அவங்க வந்து அப்படி இல்லை, இபிஎஸ் தரப்பில் தங்கமணி வேலுமணிலாம் வந்து பாஜகவோட நல்ல நட்பில் தான் இருக்காங்க. எல்லா விஷயம் பாஜக விட்டு எந்த கட்டத்துலையும் நம்ம அவங்கள பகிச்சிக்கூடாது, எந்த கட்டத்துலையும் அவங்களை விமர்சிக்கக்கூடாதுங்கிறது வந்து அவங்க இருக்காங்க. இந்த ஒரு குறிப்பிட்ட எலெக்ஷனுக்கு மட்டும் இந்த பஞ்சாயத்தை வந்து நாங்கள் பன்னீரோட பண்ணிக்கிறோம், நீங்கள் உள்ள வராதிங்கன்றதான் பாயிண்ட் இதில் ஆக்சுவலாக. ஸோ அதனால் அவங்க வந்து பாஜகவோட ஒரு நெருக்கத்தில் தான் இருக்காங்க. அவங்க வந்து எந்த விதத்துலையும் விட்டு கொடுக்கல, பாஜக எதிர்த்தும் பேச மாட்டாங்க. அவங்க வந்து சும்மா, ஆனால் பாஜக எதிர்ப்பணின்னு ஒன்று இருக்குது, எடப்பாடிக்கு ஆதரவாளர்களே பாஜக எதிர்ப்பணி, நம்ம சிபி சண்முகம் அல்லது கேபி முனுசாமி மாதிரி ஆளுங்களாம் எதிர்க்கிறாங்க பாஜகவை. இருந்தாலும் வேலுமணி தங்கமணி போன்றவர்கள்லாம் பாஜக இருக்கணுன்றாங்க, அவங்களுக்கு பல விதமான கவலைகள் இருக்குது, பாஜக கூட இருந்தால் பெட்டர்னு நினைக்கிறாங்க. அதனால் பாஜக விட்டு விட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் என்றைக்குமே கிடையாது. இப்போ எடப்பாடி என்ன பண்ணாலுமே பாஜகவுடைய ரகசியமாவது ஒரு பர்மிஷன் வாங்கிட்டு தான் பண்ணுவார்னு நான் நினைக்கிறேன். பாஜகவோட தயவு அவருக்கு தேவை, அது விட முடியாது அவரால்ன்றது என்னுடைய கருத்து. ஆனால் ஸ்டார்டிங்லேருந்தே பார்க்கும்போது பாஜகவுக்கு ஏதோ ஒரு நெருடல் இருக்கு இல்லையா? ஏன்னா இப்போ ஃபஸ்ட்டு வந்த நியூஸ் என்னென்னா பாஜக தனியாக போட்டியிட வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்தது. அப்புறம் இப்போ மேபி அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து இப்போ தெளிவாகுது. இப்போவும் இப்போ பாஜக யாரை சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பம் இருக்குது. பாஜக ஆதரவு வந்து கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா, இல்லாட்டி குவைட்டாக அமைதியாக போயிடுவாங்களான்ற மாதிரி. ஏன் இந்த மாதிரி ஸ்பெகுலேஷன்ஸுக்கான ஸ்பேஸை கொடுக்கணும்? ஏன்னா இப்போ மேபி யூஸ்வலாக எலெக்ஷன் டைமில் இந்த மாதிரி எப்போ பண்ணுவாங்கன்னா எங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வேணும், அது கிடைக்கிற வரைக்கும் இந்த மாதிரி இன்டெரக்டாக ப்ரெஷர் போடுவோம்னு போடுவாங்க. ஸோ அப்படியே எதுவும் வாங்குறதுக்கு இல்லை, ஏன்னா நாங்கள் நிற்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அப்போ அதிமுக ஆதரிச்சிட வேண்டியதானே, அதிமுக ஆதரிக்கலாம், திமுக தானே பெனிஃபிட்டாக போவோம். இல்லை அதிமுகனா யார் ஆதரிப்பாங்க? இப்போ இபிஎஸ் தானே ஸ்ட்ராங்காக இருக்காண்டே. இல்லை இபிஎஸ் ஸ்ட்ராங்காக இருக்கார் நீங்கள் சொல்கிறீங்க, அவர் ஒரு ஏரியாவில் ஸ்ட்ராங்காக இருக்கார். ஓபிஎஸ் வந்து டெல்டா மாவட்டம், அடுத்த எலெக்ஷனில் டெல்டா அண்ட் சதர்ன் டிஸ்ட்ரிக்டில் ஓபிஎஸ் தேவை தேவைப்படும் இல்லை, நீங்கள் அப்படி எப்படி அவ்வளோ சீக்கிரம் கைவிட முடியும்? ஓபிஎஸ் தயவு தேவைப்படும் இல்லை, அங்கெல்லாம் அவருடைய ஆட்கள் இருக்காங்கல்ல சவுத்துலேயும் டெல்டாலேயும், அதனால் அவர் எப்படி நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் கைவிட்டுருவீங்க? இந்த ஒரு எலெக்ஷன்ஸுக்காக நீங்கள் ஓபிஎஸை கை கழுவ முடியுமா? ஆனால் ஒரு விஷயம் உண்மை, பாஜகவை பொறுத்த மட்டும் அவர்களுக்கான ஆதாயம் யார் மூலமாக கிடைக்கிறதோ அவங்கள தான் வச்சுப்பாங்க, மற்றவங்களை வந்து தூக்கி போட்டுருவாங்கன்றது அடிப்படையான விஷயம். அவங்க ஏன் வந்து ஓபிஎஸை தூக்கி போ 2017லேருந்தே அவங்க கூட ட்ராவல் பண்ணுறாரு ஓபிஎஸ். ஆனால் வந்து என்ன பிரச்சனைனா ரெண்டு பேரும் ஏன் வந்து ஒரு இண்டிவிஜுவலாக பார்க்குறாங்க? அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ஒரு இன்ஸ்டியூஷனாக தான் பார்ப்போம் அதிமுகவை, யார்கிட்ட சின்னம் இருக்கோ ரெட்டேரி அவங்கள தான் ஆதரிப்போம் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா அவங்க தான் அஃபிஷியல் அதிமுகன்னு. இப்போ இவங்க ரெண்டு பேருமே வந்து இண்டிபெண்டன்ஸ் இனத்தில் போட்டி போடும்போது நீங்கள் ஒருத்தர் ஆதரிக்கிறது வந்து பாஜகவுக்கு ஏற்புடைய ஒரு நிலையாக இருக்காது அந்த தொகுதியில். இதுவே நீங்கள் வேறு ஒரு தொகுதி வச்சுக்கோங்களேன், நாளைக்கே வந்து கோவில்பட்டி தொகுதியில் ஒரு எலெக்ஷன் எடுத்து வச்சுக்கோங்க, அந்த தொகுதியில் நிலைமையே வேறு மாதிரி இருக்கும். அப்போ வந்து என்ன சொல்லுவாங்க, அப்போ ஓபிஎஸ் தரப்புக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, இபிஎஸ் கம்மியாக தான் ஓட்டுவாங்க சொல்லுவாங்க, அப்போது பாஜக ஓபிஎஸ் ஆதரிப்பாங்களா? அதனால் வந்து அது பிரச்சனை இல்லை. பிரச்சனை என்னென்னா 2024 இவங்க ரெண்டு பேரும் நமக்கு தேவை, ரெண்டு பேரையும் ஒற்றுமைப்படுத்தி ரெட்டைலச்சனத்தை கொடுத்து அந்த ஓட் பேங்கை நம்ம வாங்கணும் அப்படின்றது தான் பாஜகவுடைய நோக்கம். இந்த இடைப்பட்ட காலத்தில் இவங்க பிரிஞ்சுன்னு அடிச்சுன்னு ஓத்துச்சின்னு என்ன பண்ணாலும் பரவாயில்ல, இந்த சைக்கிள் கேப்பில் நம்ம வந்து கட்சியை வளர்த்துக்கலாம் நம்ம அப்படின்றது அவங்களுடைய பாயிண்ட்டு. பாஜக உண்மையிலேயே சீரியஸாக இந்த திமுக கவர்மெண்ட் எதிர்த்து ஒரு இந்த ஈரோடு கிழக்க வச்சுட்டு அவங்களுக்கு ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணியிருக்கணும், ஏசி சண்முகம் மாதிரி ஒரு கேண்டிடேட் அங்கே போட்டு அதிமுகவெல்லாம் கூப்பிட்டு கன்வின்ஸ் பண்ணி இவரை போடலாம், அந்த கம்யூனிட்டியும் அதிகமாக இருக்காங்க, போட்டால் வந்து நம்ம எல்லோரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணலாம், திமுகவுக்கு எதிராக ஒரு ஒன்றுபட்ட குரலை கொடுக்கலாம். ஏன்னா எந்த ஒரு ரூலிங் பார்ட்டிக்கும் அதிருப்தி இருக்க தான் செய்யும், அந்த அதிருப்தியை நம்ம கேஷ் பண்ணலாம், நம்ம ஒரு மக்கள்கிட்ட வந்து ஒரு திமுக எதிர்ப்பு மனநிலையை உருவாக்கலாம். ஸோ 2024 நோக்கி போகும்போது இதாக இருக்கும்னு ஒரு எண்ணத்தை வந்து பாஜக வச்சுருந்தாங்கன்னா அவங்க வந்து உள்ளே வந்திருப்பாங்க. ஆனால் அந்த எண்ணத்தை வச்சுக்கிறதுக்கான வாய்ப்பையே வந்து இபிஎஸ் கொடுக்கல. இது வந்து எனக்கும் பன்னீருக்குமான கடமை, இது அவரை ஓய்ச்சிக்கிறதுக்காக நான் இறங்கியிருக்கேன் உள்ளே, நான் தான் கட்சியின் நிரூபிக்கிறதுக்காக உள்ளே வந்திருக்கேன், அதனால் நீங்கள் வராதன்னு முதலியார் தடுத்துட்டார். அதை சொல்கிறதுக்காக தான் அந்த ஜெயக்குமார்லாம் போயிருப்பாங்க, நாங்கள் பன்னீரோட ஒரு மல்லு கட்ட வேண்டியிருக்கு அதில் நீங்கள் வராதிங்க உள்ளன்ட்டு. அதனால் வந்து இது வந்து பன்னீர் ரெண்டு இபிஎஸ் ரெண்டு ஓபிஎஸ் அவர்களுக்கான ஃபைட்டு, இதில் இபிஎஸ்க்கு அப்பர் ஹேண்ட் இருக்குது.
அவர் பாஜகவை பாசிக்க மாட்டார், பாஜக விமர்சனம் பண்ண மாட்டார், மோடியை விமர்சனம் பண்ண மாட்டார், திமுக விமர்சனம் பண்ணுவார், பன்னீரை திட்டுவார், பன்னீரும் பேர் சொல்லி திட்ட மாட்டார், இந்த மாதிரி எட்டப்பர்கள் அது இதுன்னு போட்டு திட்டுவார், நாங்கள் தான் உண்மையான அதிமுகன்னு சொல்லுவார், அவர் அதிகமான ஓட்டை வாங்கி நான் தான்வார். இவங்க என்ன சொல்லுவாங்க, நீ வந்து தொடர்ந்து தோல்வி தெரிவித்திருக்க, நம்ம ஒற்றுமையாக இருந்தால் வெற்றி பெற்றிருப்போம், நீ இது மாதிரி நின்று தோற்றுடும், அதிமுக அதிமுக பேரை நீ கெடுக்கிற அப்படின்னு ஓபிஎஸ் தரப்பு சொல்லும். அந்த பேட்டில் கண்டினியூ ஆகும், இந்த எலெக்ஷனுக்கு இடைத்தேர்தலுக்கு அப்புறம் அந்த பேட்டில் கண்டினியூ ஆகும். சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு அதை ஓட்டின மாதிரியான மறுபடியும் எலெக்ஷன் கமிஷன் அது போயிட்டே இருக்கும். அதுக்குள்ளே 2024 வந்ததுன்னா ஏதாவது பாஜக உள்ளதை பூந்து ஏதாவது ஒரு ஒற்றுமைப்படுத்தினா உண்டு, இல்லாட்டி இந்த சண்டை வந்து தொடர்ந்து ரெண்டு பேரும் 2024 தனியாக நிற்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, கொஞ்சம் ஓபிஎஸ் கொஞ்சம் ஹெசிடண்ட்டாகவே இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ இந்த ஃபஸ்ட்டு கேண்டிட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, இபிஎஸ் வந்து ஃபஸ்ட்டே சொல்கிறார் நாங்கள் கண்டஸ்ட் பண்ணுவோன்றார், அதுக்கப்புறம் ஓபிஎஸ் சொல்கிறார் நாங்களும் ஒரு கேண்டிடேட் நிப்பாட்டுவோம் அப்படின்ற மாதிரி ஓபிஎஸ் பதில் கொடுக்குறாரு. இப்போவும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கேண்டிடேட்டை இபிஎஸ் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் மேபி ரியாக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ இதை முதலே பண்ணியிருக்கலாம் இல்லையா, ஏன்னா டிடிவி கேண்டிடேட் நிப்பாட்டிட்டாரு, இபிஎஸ் எப்படியும் கேண்டிடேட்டை பிளேஸ் பண்ணுவார்னு தெரியும். ஸோ குயிக்காக ரியாக்ட் பண்ணாமல் ஏன் எல்லாமே செகண்ட் பண்ணி ஒரு கையை பின்னாடி கட்டின்னு ஒரு கையில் தான் சண்டை போடுறாரு ஓபிஎஸ். இப்போது அது வந்து அதான் அப்படி நான் அப்படி தான் பார்க்குறேன். ஏன்னா அவருக்கு வந்து அந்த ஏரியா வந்து அவருக்கு வந்து பிரச்சனையான ஏரியா, அந்த ஈரோடு கிழக்குன்றது வந்து அவருக்கு அட்வான்டேஜாக இருக்கிற ஏரியா, இவருக்கு அட்வான்டேஜாக இல்லை. ஆனால் இவர் போட்டி போடாதே இருக்க முடியாது, அவர் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் தான் இருக்கார். அதனால் என்ன பண்ணலாம், இன்டெலிஜென்ட்டாக பாஜக இழுத்து விட்டு அவங்க போட்டி போட்டால் நம்ம ஆதரிச்சா நம்ம நம்ம கடமை அதோட முடிஞ்சிடும், இபிஎஸ்ஐ பாதிரிக்கான போனார்னா அவர் பாஜக எதிரியாக போயிடுவார் அப்படின்னு அவர் நினச்சார். ஆனால் பாஜக உள்ளே வர மாதிரியே தெரியல, அவங்க உள்ளே வந்து போட்டி போட்டு ரெண்டு பேரும் தயவு தேக்கிற மாதிரி தெரியல, அவங்க நீங்கள் எப்படியோ நீங்கள் பண்ணிக்கோங்கன்னு இருக்காங்க. அப்போ இவருக்கு என்னது, ஒவ்வொரு கட்டத்துலேயும் வந்து நம்ம போய் களத்தில் குதிச்சிட்டோம், பின்னாடியும் போக முடியல முன்னாடியும் வேகமாக போக முடியல ஓபிஎஸ்னால். ஏன்னா காரணம் வந்து அந்த ஏரியா அப்படிப்பட்ட ஏரியாவில் எலெக்ஷன் நடந்துட்டுருக்கு, பாஜகவும் இவருக்கு ஓப்பனாக ஆதரிக்கிற மாதிரி தெரியல, இவன் அவங்க ரெண்டு பேருமே ஆதரிக்கல. ஆனால் ஓபிஎஸோட பொசிஷன் ரொம்ப சங்கடமான பொசிஷன் தான். ஆனால் ஓபிஎஸ்க்கான ஒரு வழி எஸ்கேப் ரூட் ஒன்று இருக்குது, அவர் வந்து தினகரன் அல்லது சசிகலா போன்றவருடைய ஆதரவெல்லாம் வாங்கி ஒரு ஒன்றுபட்டு ஒரு குரலில் வந்து இபிஎஸ் எடுத்து ஈரோட்டில் வந்து களமாடினார்னா ஒரே கேண்டிடேட்டை போட்டு ஒருவேளை இபிஎஸ்க்கு வந்து அவர் வாங்குகிற ஓட்டை குறைக்கலாம், குறைச்சி அவர் இன்னும் கொஞ்சம் கேவலப்படுத்தலாமே தவிர மற்றபடி வேறு ஒன்றும் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஓபிஎஸ் வந்து கம்மியான ஓட்டு தான் வாங்குவார், அவருக்கே ரெட்டையில் கிடச்சா கூட அவருக்கு ரெட்டையில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, ரெட்டையில் கிடச்சா கூட அவரால் வந்து இபிஎஸ் அளவுக்கு ஓட்டு வாங்க முடியுமா, ரெட்டையில் கிடச்சாலே கூட ஆனால் பாஜகலாம் வேணால் சப்போர்ட் பண்ணலாம். ஏன்னா அந்த ஏரியா அப்படிப்பட்ட ஏரியா, இபிஎஸ் கொஞ்சம் அதிகமான ஓட்டுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஒரு ஆர்கே நகர்லேயே பார்த்தீங்கன்னா வந்து அதிகாரத்தில் இருந்தபோது ரெட்டையில் தோற்றது தானே, அதிகாரத்தில் இருக்கும்போது ரெட்டையில் தோற்றது இல்லைங்க, தினகரன் வின் பண்ணார், உதயசூரியன் மூணாவதுன்னு வந்தது, அது வேறு விஷயம். அதனால் வந்து இந்த இடைத்தேர்தலை பொறுத்த மட்டும் ஆளுங்கட்சிக்கான அட்வான்டேஜ் அதிகமாக இருக்குன்றது ஒத்துக்கலாம், பட் இந்த இபிஎஸ்க்கான அட்வான்டேஜும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, வெற்றி பெற அளவுக்கு இல்லாட்டி கூட அதிகமான ஓட்டு வாங்குற அளவுக்கு இருக்குது. ஓபிஎஸ்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவரால் தைரியமான ஒரு முடிவு எடுக்கவே முடியல, தப்பிக்கலாம் பார்த்தாலும் முடியல, இந்த எலெக்ஷன்லேருந்து பாஜக வீழ்த்து விட்டு தப்பிக்கலாம் பார்த்தாலும் முடியல. ஸோ இவர் வழி இல்லாத கோதாவில் குதிச்சிட்டாரு. இனிமேல் இவர் நினைக்க வேண்டியது என்னென்னா இபிஎஸ் வாங்குற ஓட்டை எவ்வளோ குறைக்க முடியும் அந்த எண்ணத்தில் தான் இனிமேல் போவார். இப்போ ஒரு விஷயம் சொன்னீங்க, இப்போ ஈரோடு கிழக்கை பொறுத்தளவில் இபிஎஸ் அவர்களுக்கு அட்வான்டேஜ் இருக்குது, ஓபிஎஸ்க்கு அட்வான்டேஜ் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னீங்க இல்லையா. ஓபிஎஸ்க்கு எப்படி சிக்கல் இருக்கோ ஈரோடு கிழக்கில் அதே சிக்கல் டிடி விதினரன் அவர்களுக்கும் இருக்குது. இப்போ டிடி விதினர் அவர்களை பொறுத்தளவில் அவர் வந்து ஸ்பீடாக ஒரு கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணுறாரு, கொஞ்சம் ப்ரோஆக்டிவாக அங்கே இருக்கார். ஸோ இப்போ டிடி தினகரன் அவர்களுக்கு அங்கே எவ்வளோ ஓட்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரியல, பட் பொதுவாக இருக்கக்கூடிய ஒப்பீனியன் என்னென்னா பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தான் பரவலான ஒப்பீனியன் இருக்குது. ஸோ இப்போ என்ன மோட்டிவில் இவ்வளோ ஆக்டிவாக அந்த களத்தில் வந்து டிடி தினகரன் அவர்கள் காயினை மூவ் பண்ணுறாரு? டிடிவியோட காயின் என்னென்னா அவருக்கு வந்து அவருக்கு இபிஎஸ் வாங்குகிற ஓட்டுக்களை நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ குறைக்கணும், அதுதான் அவருடைய நோக்கம். அவரும் வந்து வெற்றி பெற நோக்கம் கிடையாது, இபிஎஸ் வாங்குற ஓட்டுக்களை குறைக்கணும். நாளைக்கு அவர் அதிகமான ஓட்டு வாங்கி நான் தான் அதிமுகன்னு சொல்லி கிளைம் பண்ணுவார் இல்லையா, அந்த விஷயத்தை போன வாட்டி 58,000 ஓட்டு வாங்கினார் யுவராஜ், அதில் பாதி தான் அவர் வாங்கணுன்றதான், அதுக்காக தான் அவரை குறைக்கணும். ஓபிஎஸ்க்கும் அதுதான் நோக்கம், டிடிவி தினகரனுக்கும் அதுதான் நோக்கம், இபிஎஸ் வாங்குற ஓட்டுக்களை குறைக்கணும், குறைச்சி அவரை வந்து அதிமுக தான் தான் தம்பி நாடி தான் மக்கள் இருக்காங்க தொண்டர்கள் இருக்காங்கன்னு அந்த கிளைமை வந்து அவர் வைக்கக்கூடாது. அவர் அதுக்கு பதிலாக இவங்க அவரை நோக்கி ஒற்றுமையாக இல்லாதனால தான் தோற்று போனோம், ஒன்றால் தாண்டா அது வந்ததுன்னு இவங்க கிளைம் அதிகமாக வச்சாதான் அதிமுக தொண்டர்களை கவர முடியும்ன்ட்டு அந்த ஆங்கிளில் இவங்க ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, மேஜர் பிளேயர்ஸ் தாண்டி இன்னும் நிறைய கட்சிகள் வந்து போட்டியிடுறாங்க. நாம் தமிழர் களத்தில் இருக்காங்க, டிடி விதினரன் அவரோட அமமுக இருக்காங்க, அதே மாதிரி தேமுதிகவும் கேண்டிடேட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மூணு கட்சிகள் வந்து பார்த்தோன்னா அந்த மேஜர் டூ பிளேஸை தாண்டி மூணு சிறிய கட்சிகளும் இருக்காங்க. ஸோ இந்த கட்சிகள் எந்த மாதிரியான இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க, அவங்க என்ன ரோல் ப்ளே பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, நாம் தமிழரை பொறுத்த மட்டும் அவங்க வந்து போன வாட்டி அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000-11,000 ஓட்டுக்குள்ளே தான் வாங்கினாங்க, அவங்க 2,000-3,000 ஓட்டுகள் அதிகமாக வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பார்க்குறாங்க. நாம் தமிழரை பொறுத்த மட்டும் நிச்சயமாக அதிகமான ஓட்டுகள் அவங்க வாங்குவாங்க, இந்த வாட்டி போன வாட்டி வாங்கினதோடு அதிகமான ஓட்டுகள் வாங்குவாங்க.
நான் சொன்ன மாதிரி டிடிவி தினகரன் போன வாட்டி 1100 1200 ஓட்டுகள் தான் வாங்கியிருக்காரு. ஆனால் இந்த வாட்டி வந்து அவருக்கு கூடிய மட்டும் பிரச்சாரம் பண்ணி எடப்பாடி வந்து திமுகவை எதிர்க்கிறது எடப்பாடி நோக்கம் இல்லை, பன்னீர் அடிக்கிறது தான் எடப்பாடியோட நோக்கம். அதனால் வந்து இவர் வந்து அதிமுக ஒற்றுமைக்காக பாடுபடலை, அம்மாவுடைய உண்மையான கட்சி நாங்கள் தான், எடப்பாடிக்கு போடுற ஓட்டுன்றது அது திமுகவுக்கு போடுற ஓட்டு, எடப்பாடி வந்து திமுகவோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கார், அதனால தான் அவர் மேலே நடவடிக்கைகள்லாம் எடுக்காது இருக்காங்க திமுக கவர்மெண்ட் அப்படின்னு அப்படி பிரச்சாரம் பண்ணுவார். பிரச்சாரம் பண்ணி அவருக்கு போகிற ஓட்டை வந்து குறைக்கிறதுக்கான முயற்சியில் அவர் இறங்குவார், தினகரன் இறங்குவார். தேமுதிக வந்து அங்கே ஒரு பிளேயரே கிடையாது, அவங்க வந்து நிற்கிறாங்க, நான் வந்து குறை சொல்லலை, பட் அவங்களுக்கான வாய்ப்புகள்லாம் ஒன்றுமே கிடையாது, சும்மா அவங்களும் நாகூர் களத்தில் இருக்கின்ற மாதிரியான விஷயத்தில் அவங்க இறங்கியிருக்காங்க. அதனால் வந்து அவங்களுக்கு ஒன்றும் பெரிய ஸ்டேக்ஸ்லாம் அங்கே இல்லை. அதில் ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் சொன்னது போல் அமமுகவை பொறுத்தளவில் மேபி 1000 to 2000 ஓட்ஸ் அங்கே இருக்கலாம், தேமுதிகவுக்கும் அதே மாதிரி அந்த லெவலில் ஓட்ஸ் இருக்கலாம். ஸோ இப்போ அதிமுகவுக்கு பெரிய நஷ்டம் இல்லை, ஏன்னா இந்த ரெண்டு கட்சிகளும் சேர்ந்து பெருசாக ஓட்டு பிரிக்க போகிறது. நல்லா போனால் ஓபிஎஸ் அவரோட ஓட்டும் சேர்ந்தால் கூட மேபி 5000 ஓட்ஸ் பிரிப்பாங்க, பட் திமுகவுக்கு அங்கே ஒரு சிக்கல் இருக்குது. நாம் தமிழர் 10000 ஓட்ஸ் பிரிக்கிறாங்கன்னா அது திமுகவுக்கு வந்து கொஞ்சம் டேமேஜ் தான் இல்லையா, அது திமுகவுக்கு சிக்கல் தான் இல்லையா? இல்லை, அதாவது திமுகவை பொறுத்த மட்டும் ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கிறனால அவங்க எந்தெந்த வகையில் அந்த ஓட்டுகளை வாங்குவாங்க நமக்கு தெரியும், அதுவும் இடைத்தேர்தல் எப்படிலாம் பண்ணுவாங்க நமக்கு தெரியும். அதாவது பாஜக இன்னொரு பிளான்லையும் இருக்காங்க, இந்த பிரச்சாரம் போகிற போக்கில் சப்போஸ் ஏதாவது பணம் டிஸ்ட்ரிபியூஷன் அது இதுன்னு ஏதாவது பிரச்சனைகள் வந்ததுன்னா இந்த எலெக்ஷனை அப்படியே கவுண்டர்மேன் பண்ணலாம் என்னன்னு அந்த யோசனையிலையும் பாஜக இருக்காங்க. சப்போஸ் கவுண்டர்மேன் பண்ணி விட்டா வச்சுக்கோங்களேன், இந்த அதிமுக தகராறுனா அப்படியே ஆற போட்டுருவாங்கள்ல, அது அப்படியே ஊர் அது ஆற போட்டு ஆற போட அப்படியே அது வந்து இதாகிடும், டைல்யூட் ஆகிடும் அந்த அந்த ரெண்டு தகராறு. அது கோர்ட்டு வீட்டு அது போன ஒரு பக்கம் இருந்தால் கூட இந்த போட்டின்றது டைல்யூட் ஆகி அது இந்த எலெக்ஷனே கவுண்டர்மேன் ஆகிடுச்சுன்னா தள்ளி போட்டாங்க வச்சுக்கோங்க, பணப்பட்டுவோட காரணமாக தள்ளி போடப்பட்டது ஏதோ ஒன்று அப்படி பாஜக அப்படி ஒரு ப்ளே பண்ணலான்னு கூட அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கலாம். இந்த ரெண்டு பேருக்கு நடுவில் எதுக்கு மோதல் வச்சு நம்ம நடுவில் வேடிக்கை பார்த்துட்டு இந்த தகராறுலாம் எதுக்கு, எலெக்ஷனே இல்லாத பண்ணிட்டான் என்ன, ஏதோ ஒரு பணப்பட்டு வாடா அது இதுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று பண்ணலாமான்ற மாதிரியான ஒரு விஷயத்தை கூட பாஜக கையில் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அது இல்லைன்னு சொன்னால் மறுக்க முடியாது. ஏன்னா இந்த ரெண்டு பேருக்குள்ளே நடக்கிற போட்டி இதனால் ஏற்படுற அந்த தொடர்ந்து ஏற்படுற அந்த பிரச்சனைகள் இவங்களை ஒன்றுபடுத்த முடியுமா பின்னாடி இந்த சந்தேகங்கள் இதெல்லாம் இருக்கிறத பார்க்கும்போது நம்ம 2024 நோக்கி போகும்போது அதுதான் முக்கியம் அண்ணாமலை சொல்கிறாருல, அதை நோக்கி போகும்போது கட்சிகள் பிரிஞ்சிருக்கூடாது, என்டிஏ ஒற்றுமையாக இருக்கணும், இப்போ வந்து எடப்பாடி தனியாக ஒரு அணியை ஃபார்ம் பண்ணி போர்டெல்லாம் போட்ட போஸ்டர்லாம் போட்டார் அது மாதிரி இருக்க வேண்டாம், நம்ம எலெக்ஷனே கவுண்டர்மேன் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரியான எண்ணமும் பாஜகவுக்கு இருக்கிறத பார்க்கணும். ஆனால் திமுகவை பொறுத்த மட்டும் மொத்தம் இருக்கிற 2,26,000 ஓட்டில் நிச்சயமாக 1,60,000 ஓட்டு போலாகும். அந்த போலாகிற ஓட்டில் கண்டிப்பாக அவங்க 1,00,000 ஓட்டு வரையும் வந்து திமுக வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. போன வாட்டி 68,000 தான் வாங்கினாங்க, இந்த வாட்டி கண்டிப்பாக 1,00,000 ஓட்டுகள் வரையும் அவங்க வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறத பார்க்கணும். அதனால் திமுக இந்த ஓட்டுகள்லாம் இப்படி பிரிஞ்சு போகிறதுனால திமுகவுக்கு எந்த விதமான பாதிப்பும் வராதுன்றது என்னுடைய கருத்து. அவங்களுக்கு விழுற ஓட்டுகள் தவிர அடிஷ்னலாக வந்து இந்த 20 அவங்க செஞ்ச நல்ல விஷயங்கள் போன்ற விஷயங்களை கொண்டு வைப்பாங்க, அதன் மூலமாக அவங்களுக்கு வரும். வேறு பல காரியங்கள்லாம் அந்த இடைத்தேர்தலில் பண்ணுவாங்க, அதன் மூலமாக நிறைய ஓட்டுகள் வரும். கிட்டத்தட்ட 1,00,000 ஓட்டுகள் வரையும் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார், உங்கள் பிஸியான டைமில் அருமையான ஒரு பேட்டி கொடுத்துருக்கோம், ரொம்ப நன்றி. தேங்க்யூ.